வணக்கம், இது லத்தாவின் கதை நேரம். கதை நேரத்தில் இன்றைக்கி நாம் எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களுடைய முள்ளோடு ஒரு ரோஜா அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? திருமணம் என்கிற சொல்லுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா? கங்கா தனக்குள் வியந்து போகிறாள். 34 வயசுக்குள் அவள்தான் எத்தனை கல்யாணங்களை பார்த்திருக்கிறாள்! ஐயர் மந்திரம் சொல்ல அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நடக்கும் சம்பிரதாய கல்யாணம், பாதி ராத்திரிக்கு மேல் தலையில் சரிகை குள்ளாயும் முகத்தை மறிக்கும் மல்லிகை சரமுமாய் மாப்பிள்ளை குதிரை மீதேறி வர மணப்பெண் சல்லா துணியினால் முகத்தை மூடி வெட்கத்துடன் தோழிக்கு பின்னால் ஓடி ஒளிய இப்படி சில திருமணம். தரையை பெருக்கும் வெள்ளை கவனும் தலையில் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் அணிந்து இருபுறமும் இரண்டு சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் மணப்பெண் போலவே அலங்கரித்து கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி வர கோட்டும் சூட்டுமாய் மணமகன் பாதிரியாரின் எதிரில் முகம் முழுக்க குதூகலமாய் நிற்க இப்படி சில விவாகங்கள். இதோ போன வாரம் கூட கார் டிரைவர் சுடலைமுத்து தனது மகளுக்கு கல்யாணம் என்ற அழைப்பு வைத்து விட்டு போனான். பாப்பநாயக்கன் பட்டி பிச்சாண்டியின் பேத்தியும் சுடலைமுத்துவின் மூத்த குமாரத்தியும் ஆன திருநிறைச்செல்வி விஜயலட்சுமியை பேராவூரணி கதிரேசனின் பேரனும் தில்லை மாவுமேல் குப்புசாமியின் இளைய மகனுமான திருநிறைச்செல்வன் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தம் வெற்றிலைப்பாக்கு பழங்களுடன் தட்டில் முகூர்த்த பத்திரிகையையும் வைத்துவிட்டு கங்காவின் எதிரில் அடக்கமாய் கை கட்டியபடி சுடலைமுத்து அன்று நின்றானே. அம்மா, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணும். கட்டாயம் வரேன் சுடலை, ஐயாவையும் அழைச்சிட்டு வரணுமா நீங்கள்? கங்கா முருவளித்தாள். ஐயாவை பற்றி உனக்கு தெரியாதா சுடலை? ராத்திரி வீட்டில் இருப்பார், காலையில் திடீர்னு பெட்டி படுக்கையை தயார் பண்ணும்பார். இருந்தாலும் நான் எப்படியாவது அவரையும் அழைச்சிட்டு வர பார்க்குறேன். அவன் பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு நகர்ந்தான். அப்பொழுதே அவனை நிறுத்தி வைத்து சொல்ல வேண்டும் போல் இருந்தது. சுடலை, இதே மாத கடைசி முகூர்த்தத்தில் நுனிநாக்கு வரையில் வந்த வார்த்தைகளை மிக சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் அவள். இப்பொழுதும் அதை நினைக்கையில் சிரிப்பு வருகிறது அவளுக்கு. இந்த வீட்டுக்குள் அவள் அடியெடுத்து வைத்து 16 வருடங்கள் ஆகியிருக்குமா? அப்பொழுதும் சுடலை தான் சுந்தரத்தின் கார் டிரைவர். கங்கா, சுடலை என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்த நாள்லேருந்து எனக்கு டிரைவராக இருக்கான். ஆச்சரியமாக இருக்கா? எங்கள் அப்பா பயங்கர பர்ஃபெக்ஷன், அவர் காரை வேறு யாரும் உபயோகிக்கக்கூடாது. அம்மாவையும் என்னையும் பார்ட்டிகளுக்கும் விருந்துகளுக்கும் அழைச்சிட்டு போவாரே தவிர நாங்கள் தனியாக போகிறதுனா அதுக்கு வேறு கார், வேறு டிரைவர் தான். அதுவும் என்னை கான்வென்ட்டில் சேர்த்ததும் எனக்குன்னு தனி கார் டிரைவர் எல்லாம். அப்போ வந்து சேர்ந்தவன் தான் சுடலை. அன்றைக்கு சுந்தரம் சொன்னது இன்னும் மறக்கவில்லை அவளுக்கு. உண்மையிலேயே சுந்தரத்துக்கு கங்காவை விடவும் அந்தரங்கமானவன் சுடலை முத்து தான். இதை கங்காவே எத்தனையோ முறை சுந்தரத்திடம் சொல்லி விளையாட்டாய் கோபித்து கொண்டிருக்கிறாள். சுந்தரமும் இதற்கு குறும்பாய் கண்களை சிமிட்டி கொண்டே சொல்லியிருக்கிறான். ஆமாம்மா, நீ எனக்கு இந்த 14 வருஷமாக தான் அறிமுகம். ஆனால் சுடலை எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து பழக்கமாச்சே. என்னோட எல்லா சமாச்சாரங்களும் அவனுக்கு தான் தெரியும். அதனால் உன்னை விட அவன்தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நெருக்கம். ஆமாம், அது என்னவோ நிஜம்தான். சுந்தரத்தின் கப்பல் போன்ற பங்களாவில் உள்ள வேலையாட்கள் அனைவருக்குமே கங்காவிடம்தான் நெருக்கம் அதிகம். எஜமானரின் எதிரில் நின்று பேசக்கூட பயப்படுவார்கள். அது மட்டுமில்லை, இன்று வரையில் சுந்தரமும் தனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கங்காவை தான் அழைப்பான். தன்னிடத்தில் எத்தனை வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது கூட அவனுக்கு தெரியாது. கங்கா, டிஃபன் ரெடியா? கங்கா, என்னோட பிரீஃப் கேஸ் எங்கே? 2 நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறேன். திரும்பி வந்து வீட்டில் 6 மணி நேரம் தான் தங்குவேன். அப்புறம் அப்படியே பாம்பே போனால் திரும்பி வர 15 நாள் ஆகும். கங்கம்மா, என் செல்லமே, என்னோடய கண்ணாடி எங்கம்மா? இந்த பாரு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மாத்திரைன்னு எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. பெசாமல் பொட்டலம் கட்டி வச்சிரு. பொட்டலத்துக்கு மேலேயே எதை எப்போ சாப்பிடணும்னு எழுதி வச்சிரு. இத்தனை கஷ்டப்படணுமாண்ணா? அதை விட ஒய் டோன்ட் யூ கம் வித் மீ? 5 நிமிஷம் டைம் தரேன். அவசரத்துக்கு 1 செட் புடவை, 1 நைட்டி பையில் போட்டுட்டு கிளம்பிடேன். போகிற இடத்துல உனக்கு எத்தனை புடவை, எத்தனை விதமான ட்ரெஸ்ஸு வேணாலும் வாங்கித்தரேன். கங்கா இல்லாமல் வேறு வேலையாளை பார்த்தால் புருவத்தை உயர்த்துவான். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நான் இந்த வீட்டு வேலைக்காரனுங்க. ஓ, அப்படியா? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கியா? சம்பளம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அம்மா கிட்ட பேசிக்க. என்ன அம்மா எங்கே? கங்கா? ஐயா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. இதோ இப்போ வந்துருவாங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. இதோ இப்போ வந்துடுவேன் மாது. அதுக்குள்ளே ஐயா ஏதாவது வேணும்னு கேட்டால் நீ பக்கத்துலேயே இருந்து
கேட்குறது எடுத்துக்கூடன்னு சொல்லிட்டு இதான் இப்போ வந்துடுவாங்க அம்மா. ஐயா ஏதாச்சும் வேணுமா? வேலையால் பயந்து குழைந்து கையிரண்டையும் மார்போடு சேர்த்து கட்டியபடி கேட்க இவன் பதில் சொல்ல முடியாமல் தவித்து போவான். ஆஃபீஸ்க்கு கிளம்புற வரைக்கும் இந்த அண்ணனை நகரக்கூடாது. நான் காரில் ஏறி கார் இந்த பங்களா கேட்டை தாண்ட மட்டும் என் கூட இருந்தாகணும் நீ. இப்படி அவன் கங்காவிடம் திட்டவட்டமாய் கூறியிருக்கையில் திடீரென அவள் காணாமல் போனால்? தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து போட்ட மீன் மாதிரி தவித்து போய்விடுவான் அவன். அவள் கோவிலிலிருந்து வீடு திரும்பியவுடன் காச்சு மூச்சு என்று கத்துவான். வார்த்தைகள் தொண்டையில் சிக்க திணறுவான். யூ யூ பிளடி கேர்ள், மன்னிச்சுக்கங்க, நீங்கள் 8:30 கிளம்பிடுவீங்க, படுக்கையை விட்டு 7:00 எழுந்திருப்பீங்க. அந்த கணக்கை வச்சுட்டு தான் நான் கோயிலுக்கு. மணி 6:50 தானே ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் எழுந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாரி, 7:00 தான் எழுந்திருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எனக்கு 6:30 முழிப்பு வந்துருச்சு. நான் தான் மாதையனை ரூம் வாசலே நிறுத்தி வச்சுட்டு போயிருந்தேனே. ஐயா கூப்பிட்டா உடனே போய் என்ன கேட்குறாரோ அது சரி, எழுந்த உடனே எனக்கு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வைக்கிறது யார்? நான் தான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தானே போனேன். காப்பி அதுவும் கலந்து ஃப்ளாஸ்கில் போட்டு மாதையனை கேளுங்க. எல்லாத்தையும் அந்த ஆள்கிட்ட கேட்க முடியுமா? எனக்கு காப்பியோட 10-15 முத்தம் வேணும். அவனை கேட்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் படுத்துட்டு ஒன்னையும் சேர்த்து போகிற வேலை மூடிக்கணும். ஏன் அப்படி கத்துறீங்க? வெளியில் தான் அவன் இருக்கான், என் மானம் போகிறது. இது என் வீடு, நான் அப்படி தான் பேசுவேன். எனக்கு வசதிக்கு தான் ஆள் படை எல்லாம். இவனுக்காக நான் வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? நல்ல கதையாக இருக்கே, முதல்ல அவனை வெளியில் போக சொல்லு. இந்த மாதிரி விவரம் தெரியாத ஆளுங்கெல்லாம் நமக்கு வேண்டாம். கங்கா ஓடிப்போய் அரைக்கதவை தாழிட்டு விட்டு வருவாள். ஐயோ இப்போ என்ன நடந்து போச்சு? அதான் நான் வந்துட்டேனே, இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள், அதனால தான் கத்துறேன். பிறந்த நாள் அதுவுமா காலையிலேயே மூட் அவுட்டு. சே சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன சுலபமாக சொல்லிடுவீங்க. சாதாரண நாள்லேயே ஐயாவை கையால் பிடிக்க முடியாது. இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் பார்ட்டியோ எங்கள் டின்னரோ காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் நான் உங்கள் கூடவே வரணும்னு சொல்வீங்க. சாமி கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்யறதுக்கு தான் நேரம் இல்லாமல் போயிடும். அதனால தான் பொழுது ஒரு பக்கம் வெடியரிச்சியே எழுந்து ஓடினேன். அப்படியும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி சரி, இதை முன்னாலே சொன்னால் என்னவா? அவன் குழைவதும் அவள் சினுங்கி சிரிப்பதும் அது நேரம் வரையில் அரைவாசலில் கையை பிசைந்தபடி நின்ற மாதையன் துள்ளி குதித்து கொண்டு ஓடுவதும் கங்கா சற்றே புரண்டு தன் பக்கத்தில் படுத்து உறங்கும் சுந்தரத்தையே ஒரு கணம் இமைக்காமல் பார்த்தாள். அவன் சொல்வது போல சுடலை முத்துவை தவிர வேறு யாருக்குமே அவனுடைய அந்தரங்கம் தெரியாது. கங்காவுக்கு கூட ஓரளவுக்கு தான் தெரியும். அவளுடைய 20 வயதில் அவனிடத்தில் வேலைக்கு வந்து சேர்ந்தாள் அவள். இன்றைக்கு அவனில் சரிபாதி. இந்த 14 வருடங்களில் அவர்கள் பிரிந்திருந்த நாட்கள் குறைச்சல். அப்படியே அவன் வெளியூர் போனாலும் ஒரு நாளைக்கு 10 தரம் ஃபோனில் பேசி ஓடுவான். அம்மா இல்லைன்னா ஐயாவுக்கு காலும் ஓடாது கையும் ஓடாது, இப்படி வேலையாட்கள் அத்தனை பேருமே சொல்வார்கள். ஆனால் ஒரே வீட்டில் 14 வருடங்களாக புருஷன் பொண்டாட்டியை விடவும் மேலாக ஒற்றுமையாக காதலாக பாசமாக உயிருக்குயிராக வாழ்ந்து வரும் இவர்கள் இருவரும் இன்னும் திருமணமே செய்து கொள்ளவில்லை என்கிற விஷயம் சுடலையை தவிர வேறு யாருக்கு தெரியும்? இதோ இப்போதுதான் வருகிற மாதம் 3வது வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் வைத்து சுந்தரம் கங்காவின் கழுத்தில் முறைப்படி தாலி கட்டப்போகிறான். அந்த விஷயம் இன்னும் சுடலையிடம் கூட சொல்லவில்லை. 14 வருடங்கள் தவமிருந்து கிடைக்கப் போகிற அந்த ஒரு முழம் மஞ்சள் கயிறுக்காக வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க அவள் தயாராக இருக்கிறாள். அவளிடம் உயிரையே வைத்திருக்கும் வேலையாட்கள் ஒவ்வொரு வருடமும் தங்கள் எசமானி அம்மாவின் வயிற்றில் ஒரு பூ அரும்ப வேண்டும் என்பதற்காக மாரியம்மனிடம் நேர்ந்து கொண்டு விழா எடுக்கிறார்கள். அம்மா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை உண்டுமா? நேற்று மாரியம்மன் கோயில் பூசாரி மேலே அம்மா வந்து சொல்லிச்சு, எனக்கு உடம்பே செலுத்து போச்சு. இப்படி அவர்கள் சொல்லும் போதெல்லாம் வெளியே புன்னகைத்தாலும் மனசுக்குள் கங்கா விம்மி வெடிப்பது. சுந்தரத்தையும் சுடலை முத்துவையும் தவிர வேறு யாருக்கு தெரியும்? ஒரே இலையில் சாப்பிட்டு ஒரே கட்டிலில் படுத்து ஒருவர் தோளில் மற்றொருவர் முகம் சாய்த்து தூங்கினாலும் தாம்பத்திய உறவு அவர்களிடையே இல்லை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை வெளியே சொல்ல முடியுமா? சொன்னாலும் மற்றவர்கள் நம்புவார்களா? ஏன் கங்காவுக்காக பரிந்து சுடலை முத்து சுந்தரத்திடம் எவ்வளவு பேசியிருக்கிறான்? ஐயா சொன்னால் கோவிச்சுக்க மாட்டீங்களே. உன்னையா? நானா? நல்ல வேடிக்கை தான். என்ன சொல்ல போகிற, நான் கோவிச்சுக்கும்படியா? எப்போவோ நடந்து போன உன்னை நினச்சி நீங்கள் கங்காமாவை இப்படி கன்னியாகுமரி அம்மா மாதிரி நிற்க வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இது சாமிக்கே பொறுக்காது. என்ன செய்யலாம் சொல்லும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறவியில் ஒருத்தி தான் பொண்டாயிட்டின்னு நான் நினைக்கிறேன் சொல்லலை. இதை பற்றி கங்காகிட்டேயும் நான் வெளிப்படையாக பேசிட்டேனே. அதுக்காக இது பாவம் இல்லைங்களா?
உங்களுக்கு கஷ்டம் வந்த காலத்தில் எல்லாம் தோல் கொடுத்து குடிச்சு குடிச்சு நீங்கள் உசுருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துலலாம் உங்கள் பக்கத்தில் இருந்து தைரியம் கொடுத்து உங்களோட அத்தனை சுமைகளையும் தான் முதுகில் தாங்கிட்டு 14 வருஷமாக அவங்க கூட வாழறவங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு என்ன தரப்போகிறீங்க? அதான் என்னையே தந்திருக்கேன் சொல்லலை. வெளி உலகத்துக்கு நானும் அவளும் புருஷன் மண்டாட்டி தானே. இந்த போலி பூச்சி மற்றவங்களுக்கு தானுங்க. கங்கம்மாவுக்கு நீங்கள் கொடுக்குற பணமோ சொத்தோ நகைகளோ பெருசில்லைங்க. உங்கள் கையால் ஒரு மஞ்ச கயிறு, அதுக்கும் மேலே கடவுளோட கருணை இருந்தால் ஒரு குழந்தை, அவ்வளோதாங்க. இல்லைன்னா இத்தனை காலம் அவங்க தன்னோட மனசு உடம்பு எல்லாத்தையும் உங்கள் காலடியில் அர்ப்பணித்ததுக்கு என்ன பயன்? சுந்தரம் சிரிப்பான், சுடலையின் தோளில் தட்டி கொடுப்பான். சுடலை, உனக்கு எத்தனை பண்டாட்டி? 3ங்க. அந்த கதை பயணத்துக்கு இல்லை, நான் பணக்காரன்தான், நினச்சா எத்தனை பேரை வேணாலும் சின்ன வீடாக செட்டப் செய்ய முடியும். ஆனால் என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கவே, உனக்கு ஞாபகம் இருக்கா ராணிய? சுடலை தலை குனிவான், மனசுக்குள் எரிச்சல் மண்டும். பெண்ணா அவள் என்று ஆத்திரம் பொங்கும். ஆனாலும் வாய் பேச மாட்டான். ராணி, எங்கேயோ சந்திச்சு சில காலம்தான் பழகினேன்னாலும் அவள் வயத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து யோசிச்சு பார் சுடலை. என்கிட்ட தன்னை இழந்து என் மூலமாக ஒரு குழந்தைக்கு தாயான ராணி இன்றைக்கி அவள் எங்கே இருக்காளோ? அவள் குழந்தை பிறந்துச்சா உசுரோடு இருக்கா எதுவும் தெரியல. ராணி அம்மாவை கல்யாணம் செஞ்சுக்க நீங்கள் தயாராக தானே இருந்தீங்க? அந்த அம்மாவுக்கு தான் கல்யாணம் சம்பிரதாயம் இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. வயத்தில் வளர்ந்த 2 மாத கருவை கூட அழிக்கணும்னு இல்லை குதிச்சாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்காததால் தானே எங்கேயோ சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனாங்க? ஆமாம், என்னால் என் குழந்தைய அழிக்க முடியல சொல்லலை. ஒரு தாய் தன் குழந்தைய அழிக்கணும்னு சொன்னதையும் என்னால் தாங்க முடியல. மிருகமாயிட்டேன், அவளை அடிச்சிட்டேன், அவள் பயந்து ஓடிட்டா. என்னங்க பயம்? உலகத்தில் ஆம்பளைங்க தான் ஆ பொம்பளைய காதலித்து வயத்தில் குழந்தைய கொடுத்துட்டு ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. பொம்பளைங்க நிர்கதியாக நடுத்தருவில் நின்று புலம்புவாங்க, இல்லை கோர்ட்டு கேஸுன்னு போடுவாங்க. பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இங்கே எல்லாம் தலைகீழாக இருக்குது. தாலி கட்டிட்டு பிள்ளையை பெற்றுட்டு அடவை கொடுத்தனும் செய்ய மாட்டேன்னு அவங்க தான் ஓடினா நீங்கள் அவங்களையே நினச்சிக்கிட்டு அட வேறு ஒரு பொண்ணையே உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலைனாலும் சரி, கங்கம்மாவையும் சேர்த்துக்கிட்டு. நானும் சேர்த்தேன், அதுவாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பிரிக்க முடியாத பந்தமாயிடுச்சு. பந்தமாயிடுச்சுல்ல, இனிமேல் பழசை உதறுங்க, புதுசாக வாழ ஆரம்பிங்க. பாருங்கள், 40 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. முன்னெத்தி முடி கொட்டி போச்சு. கங்கம்மா கழுத்தில் தாலி கட்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு பிள்ளையை பெற்றுக்கங்க. இப்போவே அது எனக்கு சந்தேகம்தான், பிறக்க போகிற புள்ள உங்களை தாத்தான்னு கூப்பிட போகுதோன்னு. சுந்தரம் இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் சிரிக்க மாட்டான். மனசிற்குள் கடலலையாய் ராணி தோன்றுவாள். அவளது ஆடம்பர உடைகளும் அட்டகாச சிரிப்பும் வட்டமிடும். சுந்தரத்தின் 22ஆம் வயதில் ராணியின் அறிமுகம், கல்லூரி சிநேகம். அப்பொழுதே அவள் அழகில் கல்லூரியே கிறங்கும். அவளோ பாதி நாள் கல்லூரிக்கு வரமாட்டாள். கேட்டால் விளம்பரங்களுக்கு போஸ் கொடுக்க போய்விட்டேன் என்பாள். உண்மையிலேயே அவளுக்கு விளம்பர உலகில் பலத்த வரவேற்பு இருந்தது. மாடலிங் செய்வதால் பணம் நிறைய வருகிறது என்பதை விடவும் தனது அழகு மற்றவர்களால் பாராட்டப்படுகிறது என்பதில்தான் அதிக அக்கறை அவளுக்கு. அவளை பெற்றவளோ மகளை சினிமாவில் சேர்த்து விட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தாள். இவன் இவளுக்காகவே பிறவி எடுத்தது போல அந்த நாட்களில் அலைந்தான். அவளுக்கும் பம்பாய் கல்கத்தா என்று மாடலிங்காக போய் வரும்பொழுது ஒரு துணை தேவைப்பட்டது. வேடிக்கை பாதியும் நிஜம் பாதியுமாய் அவள் தன் தாயிடமே சுந்தரத்தின் எதிரில் சொல்லியிருக்கிறாள். அம்மா, சினிமா சான்ஸ் கிடைக்கிறதான்னு இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்ப்பேன். ஒன்றும் கிடைக்கலைன்னா பேசாமல் சுந்தரத்தையே கல்யாணம் செஞ்சுக்குவேன். சாது பிராணி, நிறைய பணம் இருக்குது. என்ன, கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ள பசுமாடு மாதிரி ஆயிடுவேன். சுந்தரம் மானசீகமாய் கடவுளை வேண்டினான். கடவுளே, இவளுக்கு சினிமாவில் சான்ஸே கிடைக்கக்கூடாது. சுந்தரத்தின் அப்பா அவனது காதலுக்கு தடையாய் நிற்கவில்லை, ஆனாலும் கவலைப்பட்டார். என்னடா, பொண்ணை பார்த்தா குடும்பத்துக்கு ஏற்றவளா தெரியலையே. நோ டாட், நீங்கள் நினைக்கிறது தப்பு. அழகும் வயசும் வளர்ந்த சூழ்நிலையும் அப்படி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவன் தீர்மானமாய் அடித்து கூறினான். அவளோ நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாள். பம்பாய் போன்ற நகரங்களுக்கு சுந்தரத்தின் துணையில் போனாலும் அங்கே விளம்பர நிறுவனங்களில் உள்ள பெரிய புள்ளியுடன் ஊர் சுற்ற கிளம்பி விடுவாள். அவன் போய் தேடி பிடித்து இழுத்து வருவான். அப்பொழுதுதான் ஒரு முறை இளமையின் வேகத்திலும் எப்படியும் திருமணம்தான் செய்து கொள்ளப் போகிறோமே என்கிற அசடு துணிச்சலிலும் சம்பிரதாயமாக நடக்க வேண்டிய முதலிரவை அவசரமாக ஹோட்டலிலேயே முடித்து கொண்டார்கள். இது பற்றி ராணி அதிகம் கவலைப்படவில்லை. சுந்தரம் தான் இன்னும் அவளுடன் தன்னை இறுக்கி கொண்டான். ராணி, என்னை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப பவித்திரமான உறவாக நினைக்கிறேன். அதனால் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன் அப்படி நினைக்கிற? நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவேன்னு பயமா? சேச்சா, அப்படி இல்லைம்மா.
சில பேருக்கு முத தடவையிலே கரு உண்டாயிடுறதும் உண்டு. மேலும் நம்ம குழந்தை வேண்டாங்கிறதுக்காக எந்த தற்காப்பும் எடுத்துக்கல. அதனால் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவள் தலையை சாய்த்து அவனை கோணல் பார்வை பார்த்தாள். இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வயசு இருக்குது, எப்போ வேணால் பெற்றுக்கலாம், இப்போ என்ன அவசரம்? ஐ டோன்ட் திங்க் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆகிடாது. சொன்னாலே தவிர இந்த சம்பவம் நடந்த 60வது நாள் லேசாக தலையை சுற்றுவதாக சொல்லி அவள் மவுண்ட் ரோடில் உள்ள ஒரு கடைவாசலில் அப்படியே உட்கார்ந்ததும், அன்று மாலையே சுந்தரம் அவளை டாக்டரிடம் அழைத்து போனதும், டாக்டர் ராணி கருவுற்றிருப்பதாக சொன்னதும் அதிர்ந்து போனாள் அவள். அந்த கணமே கருவை அழித்து விடும்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். அவனது சட்டையை நகத்தால் பிராண்டி வாயில் வந்தபடி ஏசினாள். இதனால் தனது அழகே அழிந்து போய்விடும் என்று புலம்பினாள். தனக்கு விளம்பரத்துறையில் நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தன் வளர்ச்சியை தடுப்பதற்காகவே சுந்தரம் செய்த சூழ்ச்சி இது என்றாள். எனக்கு இஷ்டமில்லாத கருவை அழிச்சுக்க எனக்கு பூர்ண சுதந்திரம் இருக்குது, நடுவில் நீ யார்? இப்படி அவனோடு சண்டை போட்டவள் ஒரு நாள் தன் தாயுடன் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிவிட்டாள். முதல் நாள் மாலை வரையில் தெரியாது, தெரிந்தபோதோ உயிரே பறந்தாற்போல் தவித்து போய்விட்டான் சுந்தரம். அன்று குடிக்க தொடங்கியே வந்தான். சுமார் 4 வருடங்கள் உடல்நிலை மோசமாகி படுக்கையில் விழும் வரையில் யாராலும் அடக்க முடியவில்லை. சுடலை முத்துதான் எப்பொழுதும் கூடவே. மகனின் நிலை கண்டு மனம் நொந்து ஒருவர் பின் ஒருவராய் பெற்றோர் மடிய அந்த நேரத்தில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வந்தவள்தான் கங்கா. ஐயா, என்ன சொல்லலை? பெரிய மிஸ்மா இருக்கிறப்ப தனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னு பேப்பரில் விளம்பரம் செஞ்சுருந்தாராம். அதுக்கு வந்தவங்களில் கங்காங்கிற பொண்ணை தேர்ந்தெடுத்து இத்தனாம் தேதியிலேருந்து வேலையில் வந்து சேர சொல்லி லெட்டரும் அனுப்பியிருக்காரு. இப்போது அந்த பொண்ணு வந்திருக்குங்க, திருப்பி அனுப்பிடு. ஆசாமியே போயிட்டார், இனிமேல் அவள் வந்து என்ன பிரயோஜனம்? இவனது பதில் அவள் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். ஏமாற்றத்துடன் திரும்ப நினைத்தவளை சுடலை தான் தடுத்து நிறுத்தினான். கொஞ்சம் வெளியில் இருமா, இதோ வந்துட்டேன். அவள் பங்களாவின் வெராந்தாவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அவஸ்தையுடன் அமர உள்ளே சுடலை முத்து சுந்தரத்திற்கு வேப்பிலை அடிக்காத குறை. நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஐயா. உங்கள் ஒருத்தரோட துக்கத்துக்காக ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க வேலை செய்கிற தொழிற்சாலைகளை எல்லாம் இழுத்து முட போகிறீங்களா? அப்படி என்னங்க அந்த ராணியம்மா பொல்லாத அழகி? அழகு இருந்தால் அது அவங்களோட. இந்த நேரம் அவங்க வயத்தை கழுவிக்கிட்டு எங்கேயாவது கேமரா முன்னால் அறகுறையாக நின்றுட்டுருப்பாங்க. சுடலை ஐயா மன்னிச்சிருங்க, இந்த ஒரு சின்ன தோல்வியால் ஆரோக்கியத்தை இழந்தீங்க, பெத்தவங்களை இழந்தீங்க. இப்போ நமக்கு வெளியுலகத்தில் கிடச்சிட்ருக்கிற மரியாதையும் கம்பீரத்தையும் இழந்துடக்கூடாதேங்கிற பதட்டத்தில் இதோ இப்போ வந்துட்டு போன பொண்ணை பற்றி பெரிய ஐயாவே என்கிட்ட சொல்லியிருக்கார். நல்ல பொண்ணுடா சுடலை. வீட்டில் பெரியம்மாவும் போயிட்ட பிறகு என்னையும் என் மகனையும் கவனிக்க ஒரு நல்ல மனசுள்ள பொண்ணு தேவைன்னு படுது. இந்த பொண்ணு என் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான்னு தோணுதுன்னார். எனக்கெனவோ நம்ம வீட்டில் இந்த பொண்ணு இருக்கட்டும்னு தோணுது. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போமே ஐயா. ம், உன் இஷ்டம். இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாத கங்காவுக்கு சுடலை தான் எல்லாம். சுந்தரம் கூட வேடிக்கையாக சொல்லுவான், சுடலை எனக்கென்னமோ இந்த கங்கா உன் சொந்த பொண்ணாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. என் சொத்தையெல்லாம் அபகரிக்க நீ தான் இப்படி திட்டம் போட்டு உன் பொண்ணை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு. அவன் இப்படி பேசி தன் சுபாவப்படி கண்களை சிமிட்டி சிரிப்பான். கங்கா தலையில் அடித்து கொள்வாள். போதுமே, மனசுக்குள்ள பெரிய சீஐடுன்னு நினைப்பாக்கும். சுடலிட நித்தனை ஒன்றிய கங்கா இன்னமும் இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை அவனிடம் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் சுந்தரம்தான். கங்கா, உன் விருப்பப்படி உன் கழுத்தில் 100 பவுன் நகை போட்டாலும் அந்த ஒரு மஞ்சள் கயிறு தான் பொண்ணுக்கு மரியாதையை கொடுக்குங்கிற உன் வார்த்தைப்படி உன் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறை கட்டிடுறதுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். அவள் உணர்ச்சி மேலீட்டில் பேச்சு வராமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். இதை இப்போ நீ சுடலமத்துக்கிட்ட சொல்லாத, அவன் வீட்டு கல்யாணம் முதல்ல முடியட்டும், அப்புறம் சொல்லலாம். இல்லைன்னா அங்கே இருக்க மாட்டான் என்ன? அவள் தலை குனிந்தாள். சுந்தரம் அவளது முகவாயை மெல்ல உயர்த்தி அவளது நீர்த்தழும்பும் கண்களுக்குள் எதையோ தேடுவது போல் ஊடுருவினான். இத்தனை நாள் உன்னை காக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு கங்கா. சே, என்ன நீங்கள் எங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? சுடலை முத்து வீட்டு கல்யாணத்திற்கு சுந்தரம் வந்தது மட்டுமில்லை, கல்யாணத்தையே அவன்தான் முன்னின்று நடத்தி வைத்தான். பகல் சாப்பாட்டுக்கு பிறகு சுடலையிடம் விஷயத்தை சுந்தரமே சொன்னான். கங்கா இதை கவனித்தும் கவனியாதவள் போல் சுடலையின் குடும்பத்து பெண்களோடு பேசி கொண்டிருந்தாள். சுடலை, கடைசியில் உன் ஆசை நிறைவேறப்போகுது. அடுத்த வாரம் திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் நீ தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே உறவு. ஐயா, சுடலை சுந்தரத்தின் கரத்தை பிடித்து கொண்டு அழுதே விட்டான். நீ உன் மொன்ன புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டு வா, அடுத்தாப்பில் காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம செய்ய வேண்டிய வேலை இது.
அவன் இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சுடலையின் சம்பந்தி வீட்டு மனிதர்களிடையே இருந்து சுந்தரத்தின் வயதை ஒத்த மனிதன் அவன் எதிரில் வந்து நின்றான். நீங்கள் சுந்தரம்னு சொன்னாங்க, பிரசிடென்சியில் தானே படிச்சிங்க? அட ஆமாம், நீங்கள் யாரு? என்ன தெரியலையா சுந்தரம்? நான் கேசவ்லோ. கேச்சுப்பா, உன்னோட செட்டு தானே? அட கேச்சு, நீ எங்கடா இருக்க? மாப்பிள்ளை பையனோட அம்மா என் கூட பிறந்த அக்கா. நானும் அப்போலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். நீ தான் நானும் சந்தேகமாக இருந்தது. எல்லாரும் ஐயா ஐயான்னு மரியாதை கொடுத்தாங்களா? எப்படிரா போய் பேசுறதுன்னு தயக்கமாயிடுச்சு. என்கிட்ட என்னடா தயக்கம்? டே எப்படிரா இருக்க? அந்த நாளில் நீ தானே ரோட் சைடு ரோமியோ? கேச்சு என்ற கேசவலு வெட்கத்துடன் புன்னகைத்தான். அன்றைக்கு கதாநாயகனாக இருந்தவன் இன்றைக்கு குடுக்கை தட்டிய கண்களும் சரியும் தொப்பையும் எண்ணெய் வழியும் முகமுமாயிருந்தான். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்க நினச்சி பார்க்காத மாதிரியெல்லாம் மாறிடுறது சுந்தரம். அன்றைக்கி நான் பயமே அறியாத இளங்காலையாக இருந்தேன். ஃப்ரெண்டோடு சேர்ந்து செலவழிக்க அஞ்ச மாட்டேன். ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா தன் தொழிலில் நஷ்டமடைஞ்சு ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு செத்துட்டார். பிஏ படித்தவன் நிஜமாகவே பெங்களூரில் பெஞ்சு தொடச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ இப்போ தான் 2-3 வருஷமாக பெங்களூரில் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜராக இருக்கேன். பொண்டாட்டி குழந்தைங்க அதையும் கேட்குற பெரிய சம்சாரி ஆயிட்டேன். சொல்லிக்கொண்டே வந்தவன் திடீர்னு நினைத்து கொண்டார் போல் கூறினான். ஏய் ராணியை ஞாபகம் இருக்கா? இல்லை மறந்துட்டியா? சுந்தரம் மட்டுமில்லை, சுடலையும் கங்காவும் கூட திடுக்கிட்டு நிமிர்ந்தனர். சுந்தரத்தின் முகத்தில் சட்டென ஓடிய பிரகாசத்தை கங்கா கவனிக்க தவறவில்லை. போன வருஷம் ஒரு பாரில் அவளை பார்த்தேன். உடம்பு தளர்ந்து ரொம்ப மோசமாயிட்டா. பேசுகிறப்பவே மூச்சு வாங்கித்து. கூடவே ஒரு பொண்ணு, அவள மாதிரியே. ஒன்னெல்லாம் கூட விசாரிச்சா? அந்த பொண்ணு அம்மாவோட பேச்சிலெல்லாம் ஒட்டாமல் இருந்துச்சு. சுந்தரம் விசையை தட்டினார் போல் எழுந்தான். கேச்சு, இன்றைக்கே நீ என்னோட பெங்களூருக்கு கிளம்பு. கங்கா, இவன் தான் பப்ளு. சுந்தரத்தின் குரல் கேட்டு கங்கா நிமிர்ந்து பார்த்தாள். 18 வயதில் ஒரு அழகோவியம் தன்னை பற்றிய சிந்தனையே கொஞ்சம் கூட இல்லாதது போல் பேண்ட்டும் டீஷர்ட்டும் அணிந்து விரைப்பாய் நின்று கொண்டிருந்தது. சுடலை முத்து தன் உணர்ச்சிகளை மிக சிரமப்பட்டு அடக்கி கொண்டு காரில் இருந்து பெட்டி படுக்கைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். நல்ல வேலை கங்கா, நான் சரியான சமயத்தில் போய் சேர்ந்தேன். இல்லைனா இவள் பாம்பேக்கு பறந்திருப்பா. கங்காவின் கண்கள் ராணியை தேட சுந்தரம் அதை புரிந்து கொண்டு அளவிட முடியாத சோகத்துடன் சொன்னான். ராணி செத்துட்டா கங்கா, அவளை நான் பார்க்கவே முடியாமல் போயிடுது. அவ போய் 1 வருஷம் ஆச்சுதான். கேச்சு பார்த்ததா சொன்னானே, அதுக்கப்புறம் 1 மாதம் கூட உயிரோட இல்லையா? அம்மா போனதுக்கப்புறம் பாவம் பப்ளு செலவுக்கு பணம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு, அவன் அதற்கு மேல் எப்படி சொல்வதென்று புரியாமல் தயங்க பப்ளு பட்டனை வெடித்தான். ஏன் தயங்குறீங்க? ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருந்தேன். வேலைன்னா காபரி ஆடுறது, கம்பெனி கொடுக்கறது ஏதோ. நான் வாட்டுக்கு பாம்பே போய் அப்படியே செட்டில் ஆகிடலாம் தான் இருந்தேன். திடீர்னு நீங்கள் வந்து சினிமாவில் வர மாதிரி, மகளே நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொன்னீங்க. அம்மா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஆனாலும் நீங்கள் விடாமல் நச்சரித்ததால் இங்கே வந்திருக்கேன். என் கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? என்ன கண்டிஷன்? என்ன மேம், அதுக்குள்ளே மறந்துட்ட? நான் இங்கே 1 மாதம்தான் இருப்பேன். அப்புறம் பிடிச்சா இருப்பேன், இல்லாட்டி என்னை சுதந்திரமாக விட்டுடணும். ஓ அதுவா? ஓகே ஓகே. உன்னை இங்கே யாருமே வற்புறுத்த மாட்டாங்க பப்ளு. நீ அப்படியே உங்கள் அம்மா சாயல் தானாலும் அந்த நெத்தி மூக்கு எல்லாம் நான் தான். நேற்று நான் சுடலைக்கிட்ட கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ். நீங்கள் எதையாவது கற்பனை செஞ்சுட்டு எனக்கு லேபிள் குத்தாத. அது சரி, இது யார்? இது சுந்தரம் இழுத்தான். கங்காவோ கண்ணீர் மல்க புடவை தலைப்பை விரலால் முறுக்கியபடி ஈனசுரத்தில் சொன்னாள். என் பேர் கங்கா. நான் தான் இவரோட 14 வருஷமாக இருக்கேன். பப்ளு லிப்ஸ்டிக் தடவிய இதழ்களை அழகாய் குவித்து புருவத்தை உயர்த்தினாள். இருக்கேன்னா நீ இந்த ஆளோட பொண்டாட்டி இல்லையா? சுடலைக்கு பொறுக்கவில்லை. அவசரமாய் அரைக்கதவை தாழிட்டு விட்டு வந்து பப்ளுவின் எதிரில் நின்று 2 கைகளையும் குவித்தான். அம்மா, நீ யாராக வேணாலும் இருந்தாயே, ஆனால் இந்த வீட்டுக்குன்னு சில கௌரவம்லாம் உண்டு, ரகசியமெல்லாம் உண்டு. அதை கங்காவுக்குள் சடாரண எரிச்சல் பொங்கியது. ஆனாலும் அடக்கி கொண்டு அமைதியாக பதிலளித்தாள். ஏன் சுற்றி வளைக்கிற சுடலை? இதோ நானே சொல்கிறேன் பப்ளு, நான் இந்த வீட்டு வேலைக்கு வந்தவதாம்மா. உங்கள் அப்பாவோட குணத்துலேயும் அவர் சுபாவத்திலையும் ஈர்க்கப்பட்டு இந்த வீட்டிலேயே அவருக்கு தாலி கட்டாத மனைவியாக வாழ்ந்துட்டு வரேன். பப்ளு உதட்டை குவித்து மெலிதாய் விசிலடித்தாள். ஏன் அனாவசியமா நீயும் தலையை சுற்றி மூக்க தொடுற? நீ அவருக்கு வப்பாட்டி, அவ்வளோதானே? பப்ளு, சுந்தரத்தின் குரலில் முதலில் உயர்ந்தாலும் உடனே தணிந்தது. நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, கங்காவுக்கு என்னை தவிர வேறு உலகமே கிடையாது. உண்மையில் நாங்கள் 2 பேரும் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா ரொம்ப நாள் யோசித்ததுக்கப்புறம் 10 நாளைக்கு முன்னால் தான் தீர்மானித்தோம். ஓ,
பப்ளு அலட்சியமாய் தோல் பட்டையை குலுக்கி கொண்டாள். அதெல்லாம் உங்கள் சமாச்சாரம். யூனோ, எங்கள் அம்மாவையும் பொண்டாட்டியாக மதித்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தேடிட்டு வந்தது நீ மட்டும்தான் நினைக்கிறேன். அவளை அடைய நினச்சவங்க யாருமே நிரந்தரமாக அவளை மனைவியாக்க விரும்பினதில்லை. அவளும் அதை லைக் பண்ணதில்லை. ஃப்ரீ பேர்ட். நானும் அப்படி தான். இந்த கல்யாணம், கத்திரிக்காய், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதில் ஒருத்தர் கணக்கில் ஒரே வீட்டில் ஹாரிபிள். நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. அவள் ஒரு முறை சிலித்து கொண்டு கங்காவின் கையை பிடித்து குலுக்கினாள். எனிஹா, அதெல்லாம் உங்கள் சமாச்சாரம், எனக்கென்ன. ஆமாம், நான் உன்னை கங்கானே கூப்பிடவா? கூப்பிடு. வாட் அபவுட் யூ? இந்த அப்பா, டேடி, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் உங்களை சுந்தான்னு கூப்பிடுறேன். தட்ஸ் நைஸ். சுந்தா, என் ரூம் எங்கே இருக்குது? மாடியில் வா, நான் காட்டுறேன். சுந்தரம் கண்களை துடைத்து கொண்டு ஓட சுடலை முத்து தலையில் கையை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். அம்மா, நம்ம ஐயாவுக்கு இதெல்லாம் தேவையா? பெங்களூருக்கு போய் விலாசம் சரியாக தெரியாமல் அலைஞ்சு கடைசியில் எங்கேயோ ஒரு எலிவலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாம்மா. வறட்சியே என்ன கெடுபிடிங்கிறீங்க? உங்கள் கூட புறப்பட்டு வரணும்னா 25,000 எடுத்து வச்சாதான் வருவேன்னு சொல்லிடுச்சு. நீ வாமா, என் கோடிக்கணக்கான சொத்தே உனக்கு தானு. ஐயா பொம்பளை மாதிரி குமுறி அழுறாரு, கேட்கலையே. கடைசியில் ஐயா 25,000 50,000 கொடுத்தாரு. வாங்கி அங்கே யார் யாருக்கோ எல்லாம் செட்டில் பண்ண வேண்டியிருந்தது போல். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கங்கா பேசாமல் உட்கார்ந்திருக்கிறாள். முந்தைய நிமிடம் வரையில் அந்த வீடு அமைதி பூங்காவாக இருந்தது. இனிமேல் எப்பொழுது எரிமலை வெடித்து சிதறமோ தெரியாத நிலைமை. இந்த பெண் என்ன செய்யப்போகிறாள்? சுந்தரத்தைச் சேர்ந்தவர்களும் வீட்டில் உள்ள வேலையாட்களும் இவளை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள்? அது சரி, இத்தனைக்கு பிறகு நமக்கு இந்த வீட்டிலோ இவரது மனசிலோ இடம் இருக்கிறதா என்ன? இதுநாள் வரையில் தம்பதியராய் வாழ்ந்துவிட்டு இனிமேல் பிரிந்து போனால் ஊருலகம் என்ன சொல்லும்? ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் எழ அப்படியே விக்கித்து போய் உட்கார்ந்திருந்தாள் அவள். காப்பி கோப்பையுடன் மாடிக்கு போன சுடலை தாங்கவே முடியாத வைத்தறிச்சலுடன் கீழே இறங்கி வந்து சொன்னான். அதென்னம்மா, அந்த பொண்ணு குப்புன்னு சிகரெட் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. அதுவும் நம்ம ஐயா எதிரிலையே. ஏய், நோ! பப்ளு ஆவேசமாய் கையாட்டினாள். சுந்தரம் பதட்டத்துடன் நின்றிருந்தான். கங்கா பப்ளுவின் தோளை பற்றி இதமாக சொல்லி கொண்டிருந்தாள். பப்ளு, உங்கள் அப்பா ஒரு கோடீஸ்வரர். தன் சொத்தையெல்லாம் உனக்கே எழுதி வைக்க போகிறார். அப்படி இருக்கிறப்ப நீ அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு ஹோட்டலில் கொட்டமடிச்சா அது அத்தனை நல்லா இல்லைம்மா. பப்ளு இடுப்பில் கை வைத்தபடி கங்காவை முறைத்தாள். அவர்கிட்ட பணம் இருந்தா அதுக்காக நான் என் சன்னியாசி மாதிரி வேஷம் போடணும்? அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணா 14 பந்தம், இந்த ஆளை விட்டு போனால் செல்லாக்காசு ஆயிடுவேன். எனக்கு என்ன, என் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கரன்சியை தட்டில் வச்சு திங்க சொல்கிறியா? அதுக்கு வேற ஆளை பார். சுந்தரம் பப்ளுவின் கரத்தை இறுக பிடித்து கொண்டான். பப்ளு, நீ எப்படி வேணும்னாலும் இரு, ஆனால் வெளியில் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க வேண்டாமே. எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுறது. இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை திடுதுப்புன்னு உன்னால் உதர முடியாது. உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு இங்கேயே வரவழைக்கிறேன். ஐ வாண்ட் விஸ்கி, பிளாக் லேபிள், 555 சிகரெட். எனக்கு தினமும் இதெல்லாம் இல்லாமல் சரிப்படாது. ஓகே, அவ்வளோதானே? நான் வரவழைக்கிறேன் பப்ளு. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆக போகிற. அப்போ உனக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும் பப்ளு. அவளா? அவன் நேற்று வரைக்கும் ஹோட்டலில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தவ தான்னு 4-5 சொல்லக்கூடாது. அதனால தான் இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், நான் 1 போயிடுவேன். சரி போ, இருக்கிற வரைக்கும் உனக்கு வேண்டியதை வீட்டுக்கே வரவழைக்கிறேன். சுந்தரம் அவள் கூறிய எல்லா நிபந்தனைகளையும் தலைசாய்த்து ஏற்க கங்கா பதைபதைக்கு நின்றாள். அன்றிரவு மாடிக்கு போன சுந்தரம் வெகுநேரம் வரையில் கீழே இறங்கி வரவில்லை. சுடலை கூட வீட்டுக்கு போய்விட்டான். இப்பொழுதெல்லாம் வேலைக்காரர்களை சீக்கிரமே வேலையை முடித்து கொண்டு கிளம்பிவிட சொல்லிவிட்டாள் அவள். 2 டிரைவர்கள் ஷிஃப்டில் இருப்பார்கள். அவசர தேவை என்றால் ஒருவன் காரை எடுத்துக்கொண்டு போய் சுடலையை கூட்டி வருவான். சமையல்காரனும் வேலைக்காரியும் பங்களாவை ஒட்டியுள்ள இவர்களுக்கென கட்டப்பட்ட வீடுகளில். மற்றபடி இரவு சாப்பாடு போடுவதோ சாப்பிட்ட பின் எடுத்து வைத்து சுத்தம் செய்வதோ எல்லாம் கங்காதான். பப்ளு கீழே இறங்கி வந்து சாப்பிட்டதே கிடையாது, எல்லாம் மாடியில்தான். இரவு சாப்பாடு கங்காவுக்கும் சுந்தரத்துக்கும் தான். பப்ளு ஹோட்டலுக்கு போய் குடித்து விட்டு வருவதால் சமீப காலமாக சுடலை வீட்டிலேயே தங்கி பப்ளுவுக்கு கார் ஓட்டி கொண்டிருந்தான். 2 பப்ளு ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாதபடி சுந்தரம் செய்து விட்டான். அவள் கேட்டதை எல்லாம் மாடியில் அவளது அறைக்கே கொண்டு வந்து குவித்து விட்டான். கங்கா சுந்தரத்திடம் மெதுவாக தனிந்த குரலில் ஆட்சேபனை தெரிவித்தான். என்னங்க, இது சரியில்லை. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இப்படி கெட்டு குட்டிச்சவராகத்தான் உங்கள் நோக்கமா? இல்லை கங்கா, ஆனால் வேறு வழியும் தெரியலையே. இப்போதைக்கு அவள் என்னை விட்டு போயிடக்கூடாது கங்கா. அவள் என்னோடய ரத்தம், என்னோடய உயிர்.
யோசிச்சு பாரு, நான் பெற்ற குழந்தை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பெங்களூர் ஹோட்டலில் ஆடி பிழைச்சிட்டு இருந்தா என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அதுக்காக பெத்த பொண்ணு கேட்டாங்கிறதுக்காக விஸ்கி வாங்கி கொடுக்குற அப்பாவை இவ நான் இந்நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. கங்கா இதை சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள். இன்றோ மாடிக்கு போனவன் இன்னும் கீழே வரவில்லை என்றால் இதற்கு மேல் தாங்க முடியவில்லை அவளால். இதுநாள் வரையில் அப்பாவும் பொண்ணுமாய் பேசி கொண்டிருக்கையில் பேச்சென்ன வாழ்கிறது? அவள் கட்டளையிடுவாள், இவன் கைகட்டி வாய்ப்பொத்தி சரி சரியென தலையாட்டுவான். இதன் நடுவில் கங்கா தலையிட்டதே இல்லை. இன்று அந்த நாகரிகம் எல்லாம் பார்க்க நேரமே இல்லை. விழுந்தடித்து கொண்டு மாடிக்கு ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சி, சுந்தரம் விஸ்கியுடன் சோடா கலந்து மகளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் ஒரு கண்ணாடி கோப்பையை கையில் வைத்திருந்தான். எதிர்பாராமல் கங்காவை கண்டதும் அவன் தடுமாறி எழுந்திருக்க பப்லு அவன் கரத்தை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். உச்சந்தலை வரையில் சூடாகிவிட்டது கங்காவுக்கு. என்ன செய்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் சுந்தரத்தின் கையில் இருந்த கோப்பையை பிடுங்கி எறிந்ததுடன் இல்லாமல் பப்ளுவின் பளிங்கு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தாள். அம்மா! பப்ளுவின் கிரீச்சிட்ட குரல் சுந்தரத்தை உசுப்பிவிட அவன் கங்காவின் பின்கழுத்தில் கையை கொடுத்து கீழே தள்ளினான். ஏற்கனவே கொஞ்சம் குடித்திருந்ததாலோ என்னவோ சுந்தரத்தின் கண்கள் ஜிவு ஜிவு என்றிருந்தது. என் குழந்தையை அடிச்ச, இரு இரு உன்ன! அவன் உக்கிரமாய் நிற்க பப்ளுவோ ஆத்திரத்துடன் கோப்பையை தூக்கி கங்காவின் மீது எறிந்தாள். ஐ ஹேட் யூ. ஒரு அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறதுங்கிறது பெங்களூரில் சகஜம், பாம்பேயில் ரொம்ப கேஷுவலான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவை யார் என்னை அடிக்க? சுந்தா, ஹூ இஸ் ஷீ? சுந்தரம் கைகளை பிசைய கங்கா நெற்றியில் கண்ணாடி செல் பதிந்ததால் பெருகிய ரத்தத்தை புடவைத்தலைப்பால் ஒற்றியபடி எழுந்து நின்றாள். நான் யாருன்னு அவரை கேட்காத, சொல்கிற நிலையில் அவரும் இல்லை, கேட்குற நிலையில் நீயும் இல்லை. நான் சொல்கிறேன், மூளையில் பதிஞ்சா கேட்டுக்க. 14 வருஷங்களுக்கு முன்னே நான் இவரை பார்த்தப்போ குடிச்சு குடல் செதஞ்சு போயிருந்தார். வயிற்று வழியில் புழுவாக துடிச்சிட்டு இருந்தார். டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி அவருக்கு ஆல்கஹால் நினைவே வராதபடி நான் நடந்துக்கிட்டேம்மா. அடிப்பார், வாங்கிக்கிட்டேன். அசிங்கமாக திட்டுவார், சகிச்சுக்கிட்டேன். இதோ இப்போ பாத்தியே, இது மாதிரி தான் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவார். வாசல் வழியாக போயிட்டு கொல்லை வழியாக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன். இத்தனையும் எதுக்காகன்னு கேட்குறியா? இந்த மனுஷரை யமங்கையிலேருந்து மீட்கிறதுக்காக ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். அதை நிறைவேற்றிட்டேங்கிற கர்வத்தில் தலனுமந்து வளைய வரேம்மா நான். இப்போ மறுபடியும் இவர் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா உனக்கு என்ன? நீ போயிடுவ. உங்கள் அம்மா மாதிரி உனக்கு இவரோட உயிரை பற்றி அக்கறை இல்லை. இவர் இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு நஷ்டம் எதுவும் இல்லை. ஆனால் நான் தாலி கட்டாமலேயே இவரோட 14 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்காக விதவியாவேன். அவள் சுந்தரத்தின் கரத்தை பிடித்து தன் தோளில் வைத்து அவன் இடுப்பில் ஒரு கை கொடுத்து மெல்ல தன்னுடன் அழைத்து போக முயற்சிக்கிறாள். சுந்தா, நீ இப்போ அவள் கூட போன என்னை இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிடும். எங்கே தைரியமாக என்னை பார்த்து சொல்லு, உனக்கு நான் வேணுமா அவள் வேணுமா? சுந்தரம் ஒரு கணம் தயங்கினான். பப்ளுவை பார்த்து அசடு வழியே சிரித்தான். கோச்சிக்காத பப்ளு, நான் வேணும்னு அவளை கீழே போக சொல்லிடுறேன். நான் சொன்னால் அவள் கேட்பா, ரொம்ப நல்லவ. என்னவோ இன்னைக்கு இந்த ஒரு தடவை தான் அவளை மன்னிச்சிறேன். நான் வேணா அவளை சாரி கேட்க சொல்லட்டுமா? கங்கா தன் தோளில் இருந்த அவன் கரத்தை எடுத்தாள். தனது கரத்தையும் நகர்த்தி கொண்டாள். மௌனமாய் அரைவாசலை நோக்கி நடந்தாள். பாரு சுந்தா, அவளுக்கு ரொம்ப தான் திமிரு. இல்லை பப்ளு, அவள் கோச்சிட்டு போகலாம். போகட்டுமே, இப்போ சொல்லு, உனக்கு நான் வேணுமா அவள் வேணுமா? இந்த கேள்விக்கு அவன் என்ன பதிலை சொல்லப் போகிறான் என்று கேட்க பிடிக்காமல் கங்கா அந்த அறையை விட்டு வீட்டை விட்டு விலகி நடந்தாள். சுத்தமாய் செயலிழந்து நின்றான் சுந்தரம். இரவு தனது படுக்கைக்கு திரும்பிய பொழுது பழக்க தோஷத்தில் அவனது கரம் பக்கத்து படுக்கையை துழவாமல் இல்லை. உள்ளூர பேட்டரி தீர்ந்து போன டார்ச் மாதிரி மழுங்கலான நினைப்பு. கோபம் போல இருக்காதா? பாவம், எங்கே போயிருப்பா? இதற்கு மேல் நினைவு ஓடவில்லை. ஆழ்ந்த உறக்கம்தான். நள்ளிரவு 3 மணி வரையில். சரியாய் 3 மணிக்கு விழிப்பு வந்து குடித்த மது ஏப்பமாய் வந்தது. பின்மண்டையில் வலி அழுத்தியது. போதை தெளிந்து விருட்டன படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் அவன். கங்கா, கங்கா, எங்கே போயிட்ட? கங்கா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிப்பாளே. சட்டன முதல் நாள் இரவு நடந்ததெல்லாம் நினைக்கு வர, ஐயோ என்ன காரியம் செஞ்சிட்டேன்! அவன் வேகமாய் வாசலுக்கு ஓடி வந்தான். டிரைவர்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வெளிவாசல் இரும்பு கேட்டுக்கு பக்கத்தில் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்த கூர்கா காலடி ஓசை கேட்டு வாரி சுருட்டு கொண்டே எழுந்தான். ராம்சிங், கங்காவை பாத்தியா? எஸ் சார். கூர்கா தனது கால் சட்டை பையிலிருந்து வந்திருந்த கடிதத்தை எடுத்து நீட்டினான். நான்காக மடிக்கப்பட்டிருந்த வெள்ளைத்தாளிலே 4 வார்த்தைகள். அன்புள்ளவருக்கு, போய் வருகிறேன். கங்கா.
பைத்தியம் பிடிக்காத குறைதான் சுந்தரத்திற்கு. இதற்கு பின் அந்த பங்களாவே விழித்து கொண்டு விட்டது பப்ளுவை தவிர. டேய், ஓடி போய் சொல்ல முத்து அழைச்சிட்டு வா. சரிங்க, இரு நீ மட்டும் போக வேணா, நானும் வரேன். சுந்தரத்திற்குள் ஒரு நப்பாசை. ஒருவேளை கங்கா சுடலையின் வீட்டில் இருப்பாளோ என்று. ஆனால் அங்கே போன பின்தான் தெரிந்தது கங்கா அங்கேயும் வரவில்லை என்பது. சுடலை முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான். ஐயா, என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? இத்தனை நாளும் உங்களோட இருந்த மகாலட்சுமியை விரட்டி விட்டுட்டீங்களே. எனக்கு தெரிஞ்சு கங்காமாவுக்கு கோபம் வந்ததே கிடையாது. இப்போ எங்கேயா போய் தேடுறது? சுந்தரம் மலங்க மலங்க விழித்தான். எங்கே போய் தேடுவது? சத்தியமாய் அவனுக்கு தெரியவில்லை. இதுவரையில் உறவு என்று சொல்லிக்கொண்டு கங்காவை தேடி யாரும் வந்ததில்லை, இவளும் போனதில்லை. ஒருவேளை தாங்க முடியாத துக்கத்தினால் தற்கொலை முயற்சியில் இறங்கியிருப்பாளோ? ஐயோ, சுந்தரம் தனது வயது, அந்தஸ்து, கௌரவம் அத்தனையும் மறந்து ஓ என வாய்விட்டு அழுகிறான். சுடலை தான் சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது. ஐயா, வாங்க வீட்டுக்கு போவோம். எனக்கு என்னமோ அம்மா அப்படி எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்கன்னு தோணுது. நீங்கள் மனசு தளர்ந்துடாதீங்க ஐயா. சுந்தரம் சுடலையின் தோளில் சாய்ந்து அழுதான். சுடலை, எனக்கு மறுபடியும் குடிக்கணுங்கிற ஆசை இல்லைப்பா. அந்த பொண்ணு பப்ளுவை வெளியில் போய் சுத்தாதபடி வீட்டில் இருக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனா குழந்தைங்க சகதியில் விழுந்து விளையாடணும்னு ஆசைப்படும். அதுக்காக பெற்றவங்களும் சேத்த வாரி பூசிக்க முடியுமா? பலார்னு நாலு கணத்தில் கொடுத்து பொம்பளையா லட்சணமாக இருடின்னு சொல்லலாம். அது வீட்டில் உட்காந்து குடிக்க நீங்கள் கம்பெனி கொடுக்கணுமா? நல்லா இருக்கு அப்பா மக உறவு. நானாக இருந்தால் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறக்கவே இல்லைன்னு நினச்சி தலைமுழுகியிருப்பேன். அது எப்படி சொல்லலை? பப்ளு என்னோட குழந்தை இல்லையா? ஐயா, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ராணியம்மா அவங்கக்கிட்ட உண்மையாக இருந்து இந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்திருந்தா நீங்கள் நினைக்கிறது நியாயம். அவங்க அந்த நாளில் சுத்தாத இடம் இல்லை. இந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததான்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நெத்தியில் லேபிள் எழுதி ஓட்டிட்டா பிறந்தது? சுடலை, அப்படி சொல்லாத. எந்த நாள்லையுமே பெண்மையை இழிவுபடுத்தக்கூடாது. அவள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் குழந்தை என்னோடது, அது எனக்கு நிச்சயமாக தெரியும். சுடலை பெருமூச்சரிந்தான். பெண்மையை இழிவுபடுத்துகிற ஆண்களிடையே இப்படி ஒரு மனிதரான். அவன் தொண்டை கரகரக்க சொன்னான். ஐயா, நீங்கள் எப்படி பெண்மையை மட்டம் தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ராணியம்மாவுக்கு ஆண்மையை மதிக்க தெரிஞ்சிருக்கணும்ல. இப்பேற்பட்ட புருஷன் பூலோகத்தில் கிடைப்பானா? அருமை தெரியலையே அவங்களுக்கு. ஆனால் உங்களையே தெய்வமாக நினச்சி உங்கள் நிழல்லே இருந்தாங்களே கங்காம்மா, அவங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க, காலடியில் உள்ள மூலிகை கண்ணுக்கு தெரியாதுன்னு. சுந்தரம் பதில் பேசவில்லை. சுடலியின் வார்த்தை ஒவ்வொன்றிலும் புதைந்து கிடந்த உண்மை அவனை நெருப்பாய் சுட்டது. இரண்டு நாட்கள் மலையை புரட்டி தள்ளுகிற மாதிரி 48 மணி நேரத்தை அவன் நகர்த்துவதற்குள் மாடி அமர்க்களப்பட்டது. பப்ளு பெங்களூரிலிருந்து தனது நண்பர்களை வரவழைத்திருந்தாள். ஒவ்வொருவனும் மீசையும் தாடியுமாய் மாடி முழுக்க புகை மண்டலம், அட்டகாச சிரிப்பு, அரை மணிக்கு ஒரு தரம் தட்டு தட்டாய் நொறுக்கு தீனி. எல்லாவற்றையும் விட சகிக்க முடியாதது வெடிய வெடிய அவர்கள் குடித்து விட்டு ஆடும் ஆட்டம். சகிக்க முடியாதவனாய் சுந்தரம் காதை பொத்தி கொண்டு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். சரியான சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, வேலையாட்களுக்கோ அவனை நெருங்கவே பயம். சுடலை மட்டும்தான் உரிமையோடு அவன் அறைக்கு போய் வருபவன். ஐயா, மில்லுலேருந்து மேனேஜர் வந்திருக்காரு. அப்புறமா வந்து பார்க்க சொல்லு போ. நீங்கள் நேற்றுக்கே பம்பாய் கிளம்பி போயிருக்கணுமாம்ல, நாளைக்கு லண்டன் போக டிக்கெட் எடுத்துட்டு இங்கே உட்காந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சுடலை. சுடலை, ஐயா எனக்கு பிளட் ப்ரெஷருக்கு என்ன மருந்து சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதேங்க. ஏங்க உடம்பு என்ன செய்யுது? நான் வேணுமே டாக்டரை அழைச்சிட்டு வரட்டுமா? வேணாம்ப்பா, எனக்கு எதுவுமே தெரியல சுடலை. என் மாத்திரை, மருந்து, என் ப்ரோக்ராம், என் சாப்பாடு, எது எப்படின்னு ஒன்றுமே புரியல சுடலை. எனக்கு கங்கா வேணும் சுடலை. தோ கூட்டிகிட்டு வரேங்க. அவன் சொன்ன வார்த்தைகளில் துள்ளி நிமிர்ந்து உட்காருகிறான் சுந்தரம். சுடலை, நீ என்ன சொல்கிற? கங்கா வந்துட்டாளா? சுடலை நரைத்த மீசை தொடிக்க கரகரவன கண்ணீர் வடிக்கிறான். ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்க. எதுக்கு சொல்ல? முதல்ல கங்கா எங்க? கங்காம்மா அவங்கள விட்டு எங்கேயும் போயிடலைங்க. பாதி ராத்திரியில் அழுதுகிட்டே வந்து எங்கிட்ட நடந்ததை சொன்னாங்க. இத்தனை வருஷத்தில் அவரை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை சொல்லலை. எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. ஆனால் கடுதாசி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு புலம்புனாங்க. நான் தான் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் ஐயா குடிக்கிறத தடுத்தீங்கன்னா அவர் இப்படி தானேமா விரட்டி விடுவார். அப்போல்லாம் என்ன செஞ்சீங்களோ அதையே இப்போவும் செய்யுங்களேன். என்ன புரியலையா? வாசல் வழியாக வெளியேறிட்டு புழக்கடை வழியாக திரும்பி வந்தது இல்லையா கங்காம்மா? அதை தான் இப்போவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ அவங்க இந்த பங்களாவுக்குள்ளே வரல, தோட்டத்தில் இருக்கிற வேலைக்காரங்க தங்குற விடுதியில் இருக்காங்க. அரை மணிக்கு ஒரு தடவை உங்களை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிறாங்க.
மாத்திரை மருந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது சுடலை, அதுக்காகவாவது ஐயாவை சாப்பிடவை. இப்படி இன்றைக்கி ஒழுங்காக சாப்பிட்லைன்னா நான் தாங்க மாட்டேன், ஓடி வந்துடுவேன். இதோ வந்துட்டாங்களே சுடலை கங்காவை பார்த்து சிரித்தான். அவளோ ஒரு டம்ளரில் தண்ணீரும் மாத்திரைகளையும் எடுத்து வந்து சுந்தரத்தின் கரத்தை பற்றி எழுப்புகிறாள். கங்கா முதல்ல மருந்து சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். என்னை மன்னிச்சிரு கங்கா. அவள் அதற்கு மேல் பேசாதபடி உதட்டில் கை வைத்து சைகை காட்டினாள். ஆனாலும் அவளையும் மீறி கண்ணீர் வழிந்து கொண்டுதான் இருந்தது. மாடியிலிருந்து இறைச்சல் அதிகமாக சுந்தரம் அந்த கணமே தீர்மானித்து விட்டான். கார் பெங்களூரை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. பின் சீட்டில் பப்ளுவின் நண்பர்கள், டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் பப்ளு. சுடலை தான் காரை ஓட்டி கொண்டிருந்தான். வெகு நேர மௌனத்திற்கு பிறகு பப்ளு மெல்ல வாய் திறந்தாள். சுடலை இப்போ திருப்தி தானே, என்ன சொல்கிறீங்க? பப்ளு சிரித்தாள். வெயிலும் மழையும் ஒரே சமயத்தில் வருவதைப் போல அடர்ந்த இமைகளில் ஈரமும் பளபளத்தது. சுடலை, எங்கள் அம்மா உன்னை பற்றியும் அப்பாவை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. யார், ராணி அம்மாவா? சுடலையின் குரல் வியப்பில் திக்கியது. அவளோ சிரித்தபடி தலையாட்டினார். ராணி அம்மாவே தான். ஒரு காலத்தில் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, என்னை வயத்தில் சுமந்தப்போ கருவை கலைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அலைஞ்சாங்கன்னு கதை கதையாக சொல்லியிருக்கா. ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காத என்னை கலைக்கிறதால அம்மாவோட உசுருக்கே ஆபத்து வந்துடும்னு டாக்டர்கள் சொன்னதுனால பயந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பிறந்த உடனே எல்லா அம்மாக்களுக்கும் வர பாசம் அவளுக்கும் வந்துருச்சு. நிஜமாவா? ராணி அம்மாவுக்கா? அப்போவே திரும்பி வந்திருக்கலாமே. எங்கே? என் மேலே பாசம் ஒரு பக்கம், விளம்பரம் சினிமா மோகம் ஒரு பக்கம், நடுநடுவே திரும்பி வந்துடலாமாங்கிற ஏக்கம் வேற. மொத்தத்தில் எங்கள் அம்மா தான் வாழ்க்கையை சிதைச்சிட்டது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையும் பாழடிச்சது தான் மிச்சம். பப்ளு கண்களை மூடி ஒரு கணம் மௌனமாகி பிறகு தொடர்ந்தாள். அம்மாவுக்கு குடும்ப வாழ்க்கை ஒத்து வரல சொல்லலை. மனசு மாறினது கூட கையில் காசு இல்லாத காரணம்தான். 4-5 வருஷமாகவே அம்மா அப்பாவோட அட்ரஸ் தரேன், போய்ப்பாரு, கண்டிப்பாக உதவுவாருன்னு நச்சரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. நான் தான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். சுடலை காரை ஒரு ஓரமாக நிறுத்தி விட்டான். பப்ளுமா, நீ என்ன சொல்கிற? பப்ளு காற்றில் பறந்து முன்னெற்றில் படர்ந்த குழற்கற்றையை புறங்கையால் ஒதுக்கியபடியே சொன்னாள். ஆமாம், நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போவேன்? நீ யாரடின்னு கேட்டுட்டாருன்னா அந்த அவமானம் வேற தேவையா? அதனால் ஏதோ ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடச்சிது, சேர்ந்து எப்படியோ சமாளித்தேன். என்ன பார்க்குற, நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான வேலை எதுவும் செய்யலை. என்னோட வந்திருக்கிற இந்த 3 பேரும் பெங்களூரில் என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நல்லவங்க. சுடலை வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தான். அவளோ அவனது திகைப்பை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே போகிறாள். சுடலை, திடீர்னு ஒரு நாள் அப்பா என்னை தேடி வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாகி அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தேன். நிறைய பணம் வேண்டியிருந்தது. என்ன சொல்கிற பப்ளு, ராணி அம்மா உயிரோடு இருக்கிறப்பவே செத்துட்டதா சொன்ன? அவள் கத்தியே விட்டான். மெல்லியதாக தேகம் பதறியது. நிதானம் நிதானம் சொடலை, எந்த நேரத்துலையும் பொறுமையை இழக்கக்கூடாது. அந்த நிமிஷம் எனக்கு உடனே பணம் தேவை. அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனால் அம்மா அதை அமக்கலம் செஞ்சு அவன் மனசை உருக்கிடுவா. அவரோட ரக்க சுபாவத்தை பற்றியும் தனக்காக அவர் எத்தனையெல்லாம் சகிச்சுட்டு இருந்தாருன்னு நிறைய அம்மா சொல்லியிருக்கா. இப்போ அப்பாவை பார்த்தா விடமாட்டா, அவராலையும் தாங்க முடியாது. அவருக்கு இருக்கிற பணத்துக்கு உலகத்திலே மிக சிறந்த வைத்தியத்தை அம்மாவுக்கு அவரால் தர முடியும். ஆனால் அத்தனை முயற்சியும் வீண். கொஞ்சம் தெம்பு வந்துருச்சுன்னா அம்மா மறுபடியும் பாருக்கு போவா, பணத்தை தண்ணியாக செலவழிப்பா. பப்ளுவியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சுடலை. பெங்களூரிலிருந்து கிளம்புவதற்கு முன் அவள் சுந்தரத்திடம் பணம் வாங்கியது அம்மாவின் மருத்துவ செலவுக்காகத்தான். 1 மாதத்திற்கு மேல் தங்க மாட்டேன் என்று கூறியதும் அம்மாவின் உடல் நலத்துக்காகத்தான். பணத்துக்காக இல்லாவிட்டாலும் இது நாள் வரையில் அப்பா என்கிற மனிதரை பார்த்ததே இல்லாத காரணத்தால் அவருடன் சிறிது நாள் இருக்க வேண்டும் என்ற ஆசையினால் புறப்பட்டு வந்த பப்ளு அப்பொழுதே தன்னால் அப்பாவின் குடும்பமோ எதிர்காலமோ கிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். எங்கள் அம்மாவால் அப்பா பட்ட கஷ்டம் போதாதா? புதுசாக நான் வேற வந்து அவருக்கு இருக்கிற நிம்மதி போகணுமா? நான் நல்ல பெண்ணா, பாசத்துக்கு கட்டுப்பட்டவளாக இருந்தா அப்பாவுக்கு எனக்கு பிரிய மனசு வராது. அவள் கலகலவென்று சிரித்தாள். வந்து பார்த்தா இங்கே அப்பாவுக்காக ஒரு நந்தவனமே வாடி வதங்கிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அப்பா ஏன் பழசியன்னு நினச்சிட்டு இப்படி அலையிறாருன்னு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தேன், இந்த பாசக்கயிறு அறுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நானும் எங்கள் அம்மா மாதிரி பொறுப்பு இல்லாத குடிச்சிட்டு ஊரை சுற்றின்னு இருக்கிறவளாக நடிக்க வேண்டியதான் தீர்மானிச்சு. ஊரில் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸை வரவழைச்சு அப்பாவையும் என் கூட உட்காந்து குடிக்க சொன்னது
எல்லாம் என் மேலே வெறுப்பு வரணும் தான். பபுளுமா சுடலை கைகள் நடுங்க கும்பிட்டான். சுடலை இப்போ ஒன்றும் மோசமாக இல்லை, இத்தனை நாளாக பார்க்காத அப்பாவை பார்த்துட்டேன். அவரோட அன்புக்கும் பாசத்துக்கும் எங்கள் அம்மா மட்டும் இல்லை நானும் அருகதை இல்லைன்னு தோணிடுச்சு. கங்கா தான் சரி. இதை பாரு, அப்பாவை நான் இத்தனை நாள் படுத்தியும் அவரால் என்னை விட வெறுங்கையோடு அனுப்ப முடியல. அப்பப்பா அது என்ன பாசம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தங்கியிருந்தா எனக்குமே அவரை பெரிய மனசு வராமல் போயிருக்கும். அவள் கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்தபடி கூறினாள். எப்படியோ பாலவனத்தையே பார்த்து பழகி போன எனக்கு பசுமையை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் சொல்லலை, இதை பற்றி நீ அப்பா கிட்ட மூச்சு விடாத. அவர் வரைக்கும் அடங்காப்படாரி பொண்ணை லட்சக்கணக்கான படத்தை கொடுத்து செட்டில் பண்ணதாகவே இருக்கட்டும். இந்த பணம் எனக்காக இல்லைனாலும் எங்கள் அம்மாவை மறுபடியும் எழுப்பி உட்கார வைக்கவாது உதவட்டும். அவள் இவனை திரும்பி பார்த்து சிரித்தாள். என்னதான் நான் அம்மா மாதிரியே இருந்தாலும் மனசளவில் அப்பாவை கொண்டிருக்கேன். எங்கள் அம்மாவால் எனக்கு தினமும் பிரச்சனைனாலும் அவள் எப்படியோ போகட்டும்னு என்னால் விட முடியல பார். சுடலை அந்த நிமிடமே பபுளுவின் காலில் விழுந்து வணங்க துடித்தான். வயசு தடுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது லத்தாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.